அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த ஒரு 3 நாட்களாக இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் அதை தடை செஞ்சு நினைஞ்சிருக்காங்க, நேற்று தீர்ப்பளித்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதனுடைய யதார்த்தமான ஒரு என்னங்கிற ஒரு விஷயத்தையும், இதில் எப்படியெல்லாம் மோசடி நடந்திருக்கிறன்ற விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 2016 வரைக்கும் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பாங்கல்ல, கொடுப்பது வந்து 2 விதமாக கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டால், ஒருத்த வந்து ஒரு அரசாங்கத்துக்குலேருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறான்னு வைங்க, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தர்றேன், கட்சிக்கு நன்கொடை கொடுனு கேட்பாங்க. அவன் என்ன செய்வான், கட்சிக்கு 100 கோடி ரூபாய் கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்னு கேட்டால், 1 கோடி ரூபாய் ஒயிட்டில் கொடுப்பான், கணக்கில் உள்ள பணத்தை கொடுப்பான், அவனுக்கு உன்னை ஏற்றிருப்பான், அதை கொடுப்பான். 99 கோடி ரூபாயை கருப்பில் கொடுப்பான், அக்கௌண்ட்டில் இல்லாமல் கொடுப்பான். அப்போ இந்த 99 கோடி ரூபாய் அவன் கணக்கில் காட்டையலாது. தேர்தலில் அந்த கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்த வரவுண்டு 1 கோடி தான் காட்டையணும், 100 கோடி அவன்கிட்ட வாங்கியிருப்பாங்க, ஆனால் 100 கோடி அவன் ஒயிட் மணியில் கொடுக்கல, செக்காக 1 கோடி கொடுத்துருப்பான். 99 கோடியை வந்து கணக்கில் காட்டாத கருப்பு பணத்தில் கொடுத்துருப்பான், ஒரு ஆதாயம் அடைந்ததற்காக வேண்டி இதை நிதி கொடுக்குறான். இப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த 1 கோடியை தான் எங்களுக்கு வந்த வரவுண்டு காட்டையணும், அதுக்கு மேலே உள்ளது எல்லாம் கருப்பில் வச்சுருப்பாங்க, செலவழித்ததை கணக்கு காட்டையலாது, உன்னுடைய வருவாய் உள்ளது அனுப்பணியம் அதை விட அதிகமாக என் செலவு செஞ்சேன் தேர்தல் கமிஷன் கேட்டோம். இது 2016 வரைக்கும் இருந்தது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, 2017 வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம்னு கேட்டால், கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நிதி கொடுக்கறதா இருந்தால், அதுக்கென்று தேர்தல் நிதி வழங்குறதுக்கு ஒரு பத்திரத்தை வந்து ஒரு வங்கி வந்து வெளியிடுவாங்க, பேங்க் மூலமாக என்ன செய்வாங்க, அதை வந்து பாரத் வங்கிங்கிறது மூலமாக வெளியிடுவாங்க. மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவு பிரகாரம் அவங்க ஒரு பத்திரம்னு வெளியிடுவாங்க. பத்திரம்னா நம்ம வசூல் பண்ணுறதுக்கெல்லாம் பத்திரம் போடும், டோக்கன் மாதிரி கொடுப்பீங்கல்ல, 100 ரூபா ரசீது 1000 ரூபா ரசீதுன்னு போட்டு அந்த மாதிரி உள்ளது இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு டோக்கன் வந்து வங்கியில் இருக்கும். கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறான் என்ன செய்யலான்னு கேட்டால், அவன் அந்த பேங்கில் போய் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு அந்த பத்திரம் தாங்கன்னு வாங்கலாம். வாங்கிட்டு அந்த 500 கோடி ரூபாய் கொண்டாந்து ஒரு கட்சியை கொடுக்கலாம். கொடுத்தான்னு சொன்னால் யார் கொடுத்தான்னு காட்ட தேவை கிடையாது. இந்த பத்திரத்தின் மூலமாக நன்கொடை வந்துச்சுன்னு சொன்னால், எவன் கொடுத்தாங்கிற விவரத்தை வருமான வரிக்கோ அல்லது வந்து என்போர்ஸ்மெண்ட்டுக்கு ஈட்டிக்கோ சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய பண முதலைகள்லாம் இப்போ ஆளுங்கட்சியுடைய பிஜேபிக்கு நன்கொடை கொடுக்குறான்னு வைங்க, அவன் பணமாக கொடுத்தான்னு சொன்னால் போயிட்டா கொடுக்க முடியாது, கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், பாக்கியை அவங்க கணக்கில் வர வைக்க முடியாது. இப்போ கொடுக்குற 1000 கோடி ரூபாயுமே என்ன செய்வான்னு கேட்டால், இந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவான், அந்த பத்திரத்தை பேங்கில் டிபாசிட் பண்ணி அவங்க கட்சி கணக்கில் சேர்த்துருவாங்க, போயிட்டாயிரும் அது. 1000 கோடி ரூபா ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னால், 1000 கோடி ரூபாயை கொண்டு எங்கே கொடுக்க மாட்டான், அந்த பாரத் வங்கியில் போய் என்ன செய்வான், 1000 கோடி ரூபாய்க்கு பத்திரம் தாங்க அம்மா, அந்த பத்திரத்தை வாங்கிடுவான், வாங்கிட்டு போய் பிஜேபியில் கொண்டே கொடுப்பான். இவங்க அதை கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணுவாங்க, ஒயிட் பண்ணியா போயிடும். 1000 கோடி ரூபா யார்கிட்டருந்து வந்துச்சுன்னு கேட்டால் தானே பிரச்சனை, யார்கிட்டருந்து வந்துருச்சுங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த பத்திரத்தின் மூலமாக வந்த வரவு என்று சொன்னால், இந்த மாதிரி இந்த சட்டம் வந்ததுலேருந்து நேற்றைய தேதி வரைக்கும் சுமார் 12,000 கோடி இந்த மாதிரி வரவு வந்திருக்குது எல்லா கட்சிக்கும் சேர்த்து, அதில் பாதிக்கு மேலே பிஜேபிக்கு வந்திருக்குது. 12,000 கோடி அளவுக்கு வருமானம் இந்த மாதிரி நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. பாதிக்கு மேலே யாருக்கு வந்திருக்கு, பிஜேபிக்கு. 6,000 கோடிக்கு மேலே பிஜேபிக்கு வந்திருக்கு. இந்த 6,000 கோடி ரூபாய் எப்படி வருதுன்னு கேட்டால், இவன் கொடுத்தான்னு தெரியாது. இவன் சில ஆதாயத்தை அடைந்து கொண்டு அவன் அதுக்காக வேண்டி என்ன செய்வான்னு கேட்டால், ஏழை வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 6,000 கோடி ஒரு 6 பேர் கூட கொடுத்துருப்பான். இந்த 6,000 கோடி ஒத்தம் கூட கொடுத்துருக்கலாம், ஒரு அதானி கூட கொடுத்துருக்கலாம். 6,000 கோடி இப்போ பத்திரத்தை வாங்கி கொண்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால், எதுக்காக கொடுக்குறான், அதுக்கு அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து 6,000 கோடி 6,00,000 கோடிக்கு சலுகை வாங்கியிருப்பான், சில காண்டேட் எடுத்திருப்பான், சில விஷயங்கள் ஆதாயம் மூலம் கிடைச்சிருக்கும், அதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால், கட்சிக்கு நன்கொடைன்னு கொடுப்பான். இப்போ இந்த கட்சிகளுக்கு கொடுக்கறது கருப்பு பணத்தை கொண்டே கொடுக்குறான். இந்த பத்திரம்னு வாங்கிட்டு கொண்டே கொடுத்த காரணத்தினால் அது என்னவா போயிடுது, ஒயிட் மணி ஆயிடுது. அவங்க கணக்கில் காட்டலாம், அந்த கட்சிக்காரங்க என்ன செய்யலாம், இந்த பணத்தை எங்களுக்கு பத்திரத்தின் மூலம் வந்த நிதி அவ்வளோ சொன்னால் போதும். அப்போ இந்த அதை பணம் கொடுத்தவனுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. நீங்கள் ஒரு 500 கோடி ரூபா கட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை முதல் பிடிப்பான், நீ 500 கோடி ரூபா கொடுத்து அந்த காசு ஏது,
அந்த காசு கணக்கு காட்டினியா, வருமான வரி கணக்கில் குறிப்பிட்டிருக்கிறியான்னு உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவனுக்கு தெரியாது, வருமான வரிக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் 500 கோடி ரூபாய்க்கு பத்திரத்தை வாங்க வேண்டியது, அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியது, கட்சிக்காரன் போய் பேங்கில் வச்சு மாற்றிக்கிற வேண்டியது. இப்படியாக வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி வாங்குவதற்காக வேண்டி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி பத்திரத்தின் மூலமாக எனக்கு அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் தரப்பட்டிருக்கும். 1000 கோடி கொடுக்குறவன் வந்து 50,000 கோடி சம்பாதிச்சாதான் கொடுப்பான். அப்போ 50,000 கோடி சம்பாதிப்பதற்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ ஒன்று சலுகை அரசாங்கத்தில் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு கட்சிக்கு நிதியை கொடுப்பேன். நிதி ஒரு திரும்புவாங்க, என்ன மாதிரி கொடுக்க, நீ பத்திரத்து வாங்கினா தந்துரு அப்படிம்பாங்க. இவன் தான் என்ன செய்வான், ஏங்கிற ஏன்னு வச்சுக்கணும் உதாரணமாக, ஏன் என்பவன் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பத்திரத்து வாங்கினே கொடுப்பான். அவங்க என்ன செய்வாங்கன்னா பத்திரத்தின் மூலம் வர கொண்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான். இந்த ஏங்கிறது அவனை குறிப்பிட மாட்டாங்க, யார் மூலமாக வச்சுன்னு தெரியாது. அவனுக்கு தெரியறதான் என்னது, பத்திரம் பேங்குக்கு எல்லாமே தெரியும். இந்த பேங்கில் பத்திரம் வாங்குறான்ல அவன் என்ன செய்யணும்னு நான் இன்னாருங்கிற விவரத்தெல்லாம் சொல்லி அதை வந்து சொல்லணும். ஆனால் அந்த பேங்கில் வந்து யார் தந்தான் என்பது வெளியிடக்கூடாது சட்டம். அந்த சட்டத்தில் எப்படி இருக்குது, வங்கிகளில் வந்து யார் இந்த பத்திரத்தை வாங்குகிறானோ அவன் யார் என்ற விவரத்தை சொல்லக்கூடாது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கூட அதை சொல்லக்கூடாதுட்டாங்க. அப்போ இன்னார் தந்தான் என்பது தெரியலை என்று சொன்னால் பெரிய பெரிய பண முதலைகளை மிரட்டி என்ன செய்வாங்க, பெரும் நன்கொடைகளை ஆளுங்கட்சி தான் பெற முடியும். எதிர்கட்சிக்கு என்ன அவசியம் இருக்கிறது, அவனுக்கு எப்படி கொடுப்பான், பெரிய அளவில் கொடுக்க மாட்டான். ஒரு மாநில அளவில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கணும், அப்படி என்ன மாநில அளவில் ஒன்று என்ன செய்வான், அந்த கட்சிக்கு நிதியை கொடுப்பான். அப்போ இது ஊழலுக்கும் முறைகேட்டுக்கும் துணை செய்யுதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டதில் இப்போ என்ன செய்யிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில், இந்த மாதிரி நிதி திரட்டுவது தப்பு, இனிமே திரட்டக்கூடாது என்று தடவிச்சு அந்த சட்டம் செல்லாதுன்ட்டாங்க. அன்னைக்கே போட்டிருந்தா அந்த 12,000 கோடி வசூல் பண்ணிக்க மாட்டான். இது நம்ம நாட்டு நீதிமன்றத்தினுடைய விரைவான நடவடிக்கையின் காரணமாக 5 வருஷத்துக்கு பிரணஞ்சிருக்கிறாங்க. 12,000 கோடி வசூல் பண்ணுற விட்டுப்புட்டு இப்போ வந்து செல்லாது, அந்த சட்டம் செல்லாதுன்ட்டாங்க. சரி செல்லாதுன்ட்டீங்கள, அந்த 12,000 கோடி எல்லாமே வசூல் பண்ணியிருக்காங்களே, அதனுடைய நிலைமை என்ன, அதை திருப்பி கொடுக்க சொல்லணுமா இல்லை முடக்கணுமா இல்லை குறைஞ்சபட்சம், அந்த நிதிகளை எல்லாம் முடக்குகிறோம். அந்த அந்த முறையில் வாங்கின காரணத்தினால அந்த பணத்தை நீங்கள் செலவழிக்கக்கூடாது, முடக்கி வைக்கிறோம் என்ற முடக்கி வைக்கணுங்கிற தீர்ப்பையாச்சும் சொல்லணும். செல்லாதுன்னா இனிமே தான் வாங்க முடியாது, செல்லாதுன்னு தான் இனிமேல் வாங்க முடியாது. லேட்டான அந்த தீர்ப்பின் காரணமாக அவன் வாங்க வேண்டியதை வாங்கிட்டான். நாளைக்கு தேர்தல் வச்சு தேர்தல் அறிவிக்க போகிறாங்க, இனிமேல் வசூல் பண்ண போகிறான், பண்ண வேண்டிய வசூல்லாம் பண்ணி முடிச்சுட்டான், இனிமேல் செல்லாதுன்னு இந்த அறிவிப்பு தாமதமாக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து உரிய ஒரு பயன் தராது. அதே நேரத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த வங்கிகளுக்கு, எந்த பாரத் வங்கி இருக்குல்ல அந்த வங்கிக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க, நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட பத்திரம் வாங்கினானோ அந்த லிஸ்ட்டை வெளியிடணும்ட்டாங்க. தகவல் அறிவு சட்டத்தில் வெளியிட மாட்டேன்ற சில சட்டம், அதனால வங்கி வங்கி என்ன செய்யணும்னு கேட்டால் அம்பானி 5,000 கோடிக்கு வாங்கினாரு, அதானி 3,000 கோடிக்கு வாங்கினாருன்னு வெளியிட்டு ஆகணும். அது வெளியிடும்போது என்ன செஞ்சிடணும்னு கேட்டால் இந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தவங்களாம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு என்னத்துக்கு உதவும், வேற ஆட்சி வந்தால் உதவும், தெரிஞ்சு ஆட்சி மாறிடுச்சின்னு சொன்னால் இவங்களெல்லாம் ஏன்டா 5,000 கோடி போடுறா கொடுத்த, நான் ஈட்டி வங்கிகள் இருக்குது ஐடி வங்கிகள் இருக்குது, இவன் என்ன வெளியிட்டு என்ன நன்மை, ஆட்சியில் இருக்கிற மாற்றம் வந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் இவங்க தண்டிக்கு போடுவாங்க. அந்த நன்கொடை கொடுத்தவன்ட்ட கேள்வி கேட்கப்படும், இவனே திருப்பி வந்துட்டான்னு வைங்க, வெளியிட்டு என்ன நாக்கு வலிக்கிறதுக்கா, அவன் யாருக்கு வேண்டாலும் ஈட்டி அனுப்புவோம் ஐடி அனுப்புவான், அது யாரும் ஒன்றுமே கேட்க முடியாது. அவன் விரும்பினா பரிசுத்தமாக்கிடுவான், அவனை எதிர்த்தா என்ன செய்வான் குற்றவாளி ஆக்கிடுவாங்க. அதனால இதை வெளியிட சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்னென்னா, ஆட்சி மாறினால் மட்டும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் எவன் எவன்லாம் அந்த கட்சிக்கு நீ என்னத்துக்காக வேண்டி 1,000 கோடி கொடுத்த, அந்த பணத்துடைய சோர்ஸ் என்ன, அதெல்லாம் கேட்பாங்க. எப்போ கேட்பாங்க, சரியான ஆட்சி இருந்தால் கேட்பாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க, இந்த ஆட்சியில் கேட்க மாட்டாங்க. அதாவது தீர்ப்பில் வந்து சொன்னது வந்து ஆட்சி மாறினால் ஒரு சின்ன ஒரு பயன் இருக்குது, ஆனால் இனிமேலும் வசூல் பண்ணுறதை தடுத்துட்டாங்களே தவிர வசூல் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னஞ்சிருச்சு, அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த இந்த மாதிரி செஞ்சவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படலை, அந்த பணத்தை முடக்க கிடையாது, அது தற்காலிகமாக முடக்கலாம்ல, இந்த 2026 தேர்தல் 24 தேர்தல் முடிகிற வரைக்கும் முடக்கி வை,
அதுக்கு பிறகு பார்த்துக்கிறோம்டா, அது வச்சிருக்கணும். அந்த பணத்தை வந்து அவன் 6000 கோடி என்ன செய்வான், தேர்தல் ஒன்று விளையாடுமா, வெயிட் பண்ணி பகிரங்கமாக கணக்கு காட்டலாம், வெளிப்படையாக கணக்கு காட்டுற பணமாக நெஞ்சினேன் அதாயிரும். அந்த மாதிரியான ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அது இனிமேல் நடக்காது என்ற ஒரு தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. ஆனால் இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தால் தான் பயன் தரும், இன்னைக்கு வர்றதுனால பெரிய அளவில் ஒரு பயன் இல்லை என்பது தகவலுக்காக வேண்டி.